அனைவரும் ஒவ்வொருத்தராக வந்து மலர் தூவி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி இயக்குனர் சங்கம், சின்னத்திரை சங்கம், இப்படி எல்லா நிர்வாகிகள் வந்தவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். மூணு பேருமே பேசுறதுக்கு முன்னாடியே மக்களை மகிழ்விக்கிறவங்க. அவங்கள பார்த்தாலே நம்ம சிரிப்போம், அவங்களை சந்தோஷப்படுத்திடுவாங்க மூணு பேருமே. டிபி கஜேந்திரன் சார் வந்து எங்களை போன பீரியட்ல நாங்கள் இருந்தபோது எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருந்திருக்காரு. எப்பவுமே சந்தோஷமா இருப்பாரு, ஃபுல் சப்போர்ட்ல கூடயே இருக்கிற ஒருத்தர். அதுக்கப்புறமா அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு போகும்போது தான் அவர் வந்து கிட்டத்தட்ட 15 படங்கள் மேல டைரக்ட் பண்ணியிருக்காரு, 100 படங்கள் மேல நடிச்சிருக்காரு. எப்பவுமே பாசிட்டிவா இருக்கிற ஒருத்தராரு, பெரிய ஆளுமே இருக்கிற ஒரு ஆள். அவர் தவறுவாருன்னு நினைச்சு கூட பார்க்கல, அவர் உடம்பு சரியில்லாம இருந்தது கூட தெரியாமலே இருந்துச்சு எங்களுக்கு. மயில்சாமி சார் எனக்கு சிறுதையிலிருந்து பழக்கம், அவரோட நடிச்சிருக்கேன். தனக்கு மிஞ்சதுதான் தானம்பாங்க, அவரை பொறுத்த வரைக்கும் தானத்துக்கு மிஞ்சினதான் தனக்குன்னு இருந்த ஒருத்தர். கடன் வாங்கி தானம் பண்றவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. உண்மையாவே அப்படி ஒரு ஆள். சென்னை ஃபிளட்ஸ் டைம்ல எனக்கு தெரியும், அவர் இருக்கிற செயின் மோதிரத்தெல்லாம் வித்தே அவர் வந்து அவ்வளவு பேருக்கு உணவளிச்சிருக்காரு. அது இப்போ அன்பு வந்து உட்காரும் போது அன்புக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அவங்க கூட எவ்வளவு இருந்தாரா, சமூகத்துக்கு அதிகமா இருந்தாரா, சமூகத்துக்கு தான் நிச்சயமா அதிகமா இருந்திருக்காருன்னு சொல்லலாம். யாருக்காகவும் உதவி கேட்கறதுக்கு அவரு தயங்க மாட்டார். பல டைம் என்கிட்ட வந்து பேசும்போது வேற ஒருத்தருக்காக உதவி கேட்டுதான் ஒரு தடவையுமே வந்திருக்காரு. அவர் இல்லைங்கிறது மறுபடியும் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு தான் சொல்லணும். அவரும் கோயம்புத்தூர்லேருந்து வந்ததுனால நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. முக்கியமாக எம்ஜிஆர் அவர்களை முழுமையாக ஒரு தலைவனாக எடுத்துக்கிட்டு அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நம்மளும் இருக்கணும்னு சொல்லி அவருடைய கதைகள் நான் சமீபத்தில் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணும்போதும் அவ்வளோ கதைகள் எம்ஜிஆர் அவர்களை பற்றின கதைகள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பார். திருவண்ணாமலையில் அவருக்கு இருக்கிற பக்தி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய நீங்கள் வந்து வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அவருடைய தைரியத்தையும் அவருடைய அன்பையும் நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க இப்போ இந்த யூடியூப்ங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அவங்கள பற்றி நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்க பேசின விஷயங்களும் அவங்க செஞ்ச விஷயங்களும் நம்ம இன்னும் பார்த்துட்டே இருக்கோம் தொடர்ந்து. மனோபாலா சார் வந்து இந்நேரம் இருந்தாருன்னா ஏன்டா அப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிருப்பார். சிரிச்சு சந்தோஷமா இருங்கடான்னு ஒரே செகண்ட் எல்லாரும் சிரிக்க வச்சிருப்பார். ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம், அதுக்கான உணவு செலவு இருக்குன்னு சொன்னால் அதை நீ கவலையப்படாரா நான் பார்த்துக்கிறேன்றாரு. ஒரு 4-5 ஆர்டிஸ்ட் கிட்ட பேசி அதுக்கான செலவு அவரே ஏற்பாடு பண்ணிடுவாரு. ஸோ எந்த ஒரு தருணத்திலையும் அவருக்கு பொறுப்பு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாரு, அந்த பொறுப்பு அவரே எடுத்துக்குவாரு. பெரிய விழா நடத்தும் போதும் எல்லா பொறுப்பும் அவர் எடுத்துட்டு இதெல்லாம் நான் பண்ணிட்டேன்டான்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாரு. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, ஒரு வாக்குவாதம் நடந்துருச்சுன்னு சொன்னா நைட் கண்டிப்பா அவர்கிட்ட வந்து ஒரு ஃபோன் வரும், தம்பி இதெல்லாம் விடுறா நீ பாட்டுக்கும் வேலையை பண்ணிட்டே இருப்பாரு. அப்படி அவரு வயசு வித்தியாசம் பார்க்காம, சார் சொன்ன மாதிரி ஈகோ இல்லாத ஒரு மனுஷன்னா எந்த வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லா ஜென்ரேஷன் கூடயும் ஈஸியா பழகக்கூடிய ஒரு மனுஷன்னா அவர் தான். நான் உன் படத்தில் நடிக்கணும்டா, 2 படமா எனக்கு கூப்பிடுடா அப்படின்னு டக்குன்னு உடனே சொல்லிடுவாரு. நிச்சயமா அடுத்த படத்துல அவர் நம்ம கூட இருப்பாரு. அண்ட் அவருடைய நட்பு வட்டம் பார்த்தா அவ்வளவு பெருசா இருக்கு. கமல் சார் சார் காலத்துல ஆரம்பிச்சதுல இருந்து, பாரதிஜா சார் ஆரம்பிச்சதுல இருந்து அவங்களுடைய எல்லா பர்சனல் மூமெண்ட்ஸ்லயும் கூட டிராவல் பண்ணி வந்திருக்காரு. அப்படி அவங்க மட்டும் இல்லாம அவரு கூட பழகினவங்க எல்லாருடைய பர்சனல் லைஃப்லயும் நிச்சயமா அவர் இன்வால்வ் ஆயிருப்பாரு, கூடயே இருந்திருப்பாரு. அப்படி ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவரு. இவங்க மூணு பேரையும் இழந்தது ஒரு நிச்சயமா ஒரு பெரிய வருத்தம், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இழப்பா இருக்கு. அவங்க வீட்டுல போய் நான் பேசிட்டு வந்தப்போ நான் சொன்னது, உண்மையா நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம்,
ஏன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடத்தும் போதும் அவங்க இருந்தாங்கன்னா அந்த இடமே வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த விழா வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி. அவங்க குடும்பத்தோட நிச்சயமா நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம், நாங்கள் கூட இருப்போம் அப்படிங்கறத நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சங்கடமான ஒரு நாள். நம்ம எல்லாத்தையும் இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேர்த்தையும் சிரிச்சு பேசி பழகி தன் வாழ்நாளை கழித்தவர்கள் மூன்று பேர் இங்கே இருக்கிறார்கள். டிபி கஜேந்திரன், மனோபாலா, ஐசாமி, எல்லாருக்கும் அவர் நெருங்கியவர்கள் தான். எனக்கும் ரொம்ப நெருங்கியவர்கள். மனோபாலா நடிகர் ஆவதற்கு முன்னாலேயே எனக்கு பழக்கம். பிறகு நடிகர், அப்புறம் இயக்குனர், அப்புறம் தயாரிப்பாளர், அப்புறம் யூடியூப் ப்ரொடியூசர் என்ற வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்கு வந்து இப்பவும் கையில் நிறைய பழம் இருக்குது. அத்தனை பழத்தையும் விட்டுட்டு அது எப்படித்தான் போனாலும் தெரியல. அதே மயில்சாமி நல்ல வெரி போல்டான ஆள், நல்ல நண்பர். அவர் போனது ஒரு பெரிய இழப்பு. டிபி கஜேந்திரன் நல்ல காமெடி படங்கள் எல்லாம் கொடுத்து அவர் படங்களில் நடிச்சிருக்கேன். எனக்கு பேர் வாங்கி கொடுத்த ஒரு சில படங்களில் அவருடைய படங்கள் குறிப்பிடத்தக்கவை. அதே மாதிரி மனோபாலா டைரக்டர் இந்த படம் பண்ணியிருக்கேன். நானும் மயில்சாமியும் லண்டன் போய் அங்கே லண்டன் படத்தில் நடித்தோம். சுந்தர்சி டைரக்டரில் அப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். அதெல்லாம் இப்போ நினச்சி அழகு வரும். என்ன பண்ணுறது, மரணம்ங்கிறது யாராலையும் தப்பிக்க முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு வயசு இருக்குது. அதுக்கு முன்னாடி போனால் நம்மளால் தாங்க முடியாது. இவங்க எல்லாருமே அப்படி போனவங்க தான். இன்னும் ஒரு 10 வருஷம் தாராளமாக இருந்திருக்கலாம். அதுக்காக அவசரப்பட்டு போனது ரொம்ப ஷாக்கிங். ஐ திங்க் ஆல் தி ஆர்டிஸ்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இந்த செய்திகளை கேட்டு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று கூறி உழைவுகிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வருஷம் பிறந்து உடனே உடனே இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்படும்போது ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருந்தது. ஒரு விஷயம் கேள்விப்பட்டு கொஞ்ச நாள் கூட ஆகலை, அடுத்த உடனே அந்த செய்தி என்னும்போது வீட்டுக்குள்ளே எவ்வளோதான் இது வரந்தா கூட மனசு ரொம்ப சங்கடப்பட்டது. ஏன்னா இந்த சினிமாவில் வந்து நான் வந்து ஒரு குடும்பமா அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் சில பேர் தெரியலாம், தெரியாம போகலாம், திடீர்னு ஒரு அறிமுகமாகலாம், ஆனாலும் கூட எல்லாரும் ஒன்னா பழகிருக்கோம். கஜேந்திரன் எடுத்துட்டா முத்துலட்சுமி அம்மா எனக்கு மதர் ரோல் பண்ணும்போது அவங்களுடைய மருமகப் பிள்ளைதான் அவரு, அவங்க தம்பி பிள்ளை வளர்ப்பு பிள்ளை அவரு. கூடவே ஷூட்டிங்கெல்லாம் அப்போ வருவாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து அசோசியேட்டா ஜெகநாதன் கிட்ட ஒர்க் பண்ணும்பொழுதும் எனக்கு தெரியும். அப்புறம் அவர் டைரக்ட் பண்ணும்பொழுதும் நான் பண்ணியிருக்கேன், கூடவும் நடிச்சிருக்கேன். இப்படி அவரை பற்றி கேள்விப்படும்போது அது எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருந்தது. இயற்கை தான், எல்லாருக்கும் வரக்கூடியதான், இருந்தாலும் மனசை சமாளிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுலேயும் நகைச்சுவை பாத்திரத்தை வந்து எல்லாம் வந்து சிறப்பாக பண்ணுவாங்க. எல்லாருக்கிட்டையும் நல்லா ஒரு எளிமையாக பழகினவர் அவர். மனோபாலா வந்து நானும் மயிலாப்பூர், அவரும் மயிலாப்பூர், நாங்கள்லாம் ஒரே இடத்துல இருந்தவங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் டைரக்ட் பண்ணி நான் டிவி சீரியல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நடிகர் சங்கத்தில் நாங்கள் எப்போ பாரு ஒன்றா எல்லாரும் உட்காந்து பேசுவோம், எல்லாம் பண்ணுவோம். இந்த நடிகர் சங்க கட்டிடம் வந்து சீக்கிரமாக முடிக்கணுமா, எல்லாரும் ஒத்துமையாக பண்ணணுமா, அதுக்கு எல்லாரும் ஒத்து வரணுமா, எல்லாரையும் ஒன்றா சேர்க்கணுமா, இதுதான் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். எப்போ பாரு சொன்னால் கண்டிப்பாக நடக்கும் மனோபாலா, நீங்கள் கவலைப்படாதீங்க, பாருங்கள் கட்டிடம் நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். எல்லாருடைய ரொம்ப இதுவாக பழகுது. இல்லைன்னா இன்றைக்கி இவ்வளோ வெயில், இவ்வளோ பேருக்கு எவ்வளோ வேலை இருந்தும் இந்த நடிகர் சங்கம் ஏற்பாடு பண்ண இதுக்கு எல்லாரும் வந்து அஞ்சலி செய்து வந்திருக்கீங்களே, நிஜமாகவே ரொம்ப ஒரு நன்றி சொல்லணும். நன்றி, இதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறதுன்னு இல்லை, இருந்தாலும்
எல்லாரும் வந்து அவங்க பேர்ல இருக்கிற ஒரு அன்பால தானே பண்றீங்க. மயில் சமயம் இப்படிதான், அவரும் வந்து என்னோட நிறைய நடிச்சிருக்காரு, நிறைய இது பார்த்திருக்கேன். ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு, இருந்தாலும் என்ன பண்ண முடியும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாருடைய அவருக்கு வணக்கம், ஆண்டவருக்கு வணக்கம், தலைகையாளர்களுக்கும் நடிகர்களுக்கும் கலைஞர் குடும்பங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக இப்படி ஒரு இதயாஞ்சலி கூட்டம் நடைபெறுவதன் மூலம் தென்னிந்திய நடிகர் சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை என்னால் நம்ப முடிகிறது. குறுஞ்செய்தியாகத்தான் இதை பார்க்க முடிந்தது, யாரும் தொலைபேசி மூலமாக அழைக்கவில்லை. இது இவரோட இது அஞ்சலி செலுத்துவதோட தொடர்புடையதாக இருக்கும். இப்போ மனோபாலா அவர்கள் முதன்முதல் எங்கூட நகைச்சுவை நடிகராக அறிமுகப்படுத்தப்பட்டார்னு நினைக்கிறேன். கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் நட்பு காரண படத்தில் எனக்கு உதவியாளர் அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ ரொம்ப பல வேலைகளில் சொல்லியிருக்கேன், கூட நடிச்சது தாண்டா இங்கே நிறைய இப்போ நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பயங்கரமாக குசும்பு பண்ணுவோம் நாங்கள். அது அனைத்து கதாநாயகிகள் எல்லாருக்குமே தெரியும், அது வெளியில் பகிர முடியாத அளவுக்கு மன சந்தோஷமாக. ஏன்னா மக்களை மகிழ்விக்கிறவங்க நாங்கள், சந்தோஷமாக இருந்தால் தான் இப்படி பகிர முடியும், வேலை வைக்க முடியும் மக்களை. இப்போ இவங்கெல்லாம் டிபி கஜேந்திரன் சார், மணிசாமி, இப்போ இவங்கெல்லாம் இருந்து அந்த நடிகர் சங்க கட்டிடத்தில் கூடி குழாவோம், விளையாடுவோம், சந்தோஷமாக இருப்போம், பல நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க தான். அதெல்லாம் பூஜையெல்லாம் போட்டாங்க. இங்கே சங்கரதாஸ் கலை, சுவாமி சங்கரதாஸ் கலை இருந்தோம், அது அந்த பழசை அது இந்த ஒப்புதல் இந்த இதெல்லாம் கிடைச்சி பக்காவாக வர வரைக்கும் இடிக்கப்படாமே இருந்திருக்கலாங்கிறது என்னோட தாழ்மையான நினப்பாக இருக்கு. ஏன்னா அந்த 23 தென்னைமரம் இருந்துச்சு, டெய்லி போய் நான் மரத்துட்டு பேசுவேன், தேங்காயெல்லாம் எடுத்து நட்டு வைப்பேன், முளைக்கும். ஜெயந்தி மாஸ்டர், கலா மாஸ்டர் தங்கச்சி கிளாஸ் நடத்துவாங்க, அப்பப்போ போவேன், என் சுதுக்கு ஆடுவேன், பேட்மிண்டன் விளையாடுவோம். இப்போ இது எதுக்கு நடிகர் சங்க துருப்பிடிச்சு கிடக்குது, அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. என்ன இதெல்லாம் கொஞ்சம் இந்த வேலையில் சொல்லணும். நடிகர்கள் 40 கோடி, 50 கோடி, 100 கோடி சம்பளம் வாங்குறாங்க, எதுக்கு துருப்பிடிச்சு கிடக்குது, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. முன்னாடி ஜாம்பவான்கள் நடிகர் சங்கமாக இருக்கட்டும், தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், அரசை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு தனி மனித ஆற்றல் படைத்த ஒரு நிறுவனமாக இருந்தது. அப்படி இருந்தால் தான் மக்கள் இப்போ வந்து நடிக நடிகர்களுக்கெல்லாம் மவுசு ரொம்ப குறைஞ்சி ஒரு கேட்பாரற்று ஒரு சாதாரண ஒரு எண்ணம் நடிகர்களை பற்றி நடக்குதுன்னா, இப்போ இந்த பண்பாடு செதைஞ்சு மதி மயங்க வந்த மாலை வேலை மதுவால் மயங்குகிற மாலையாக தமிழகம் முழுக்க மூக்கடிக்கப்பட்டு விட்டுருச்சு. இதெல்லாம் இப்போ மீண்டு வரணும் அப்படின்னா ஆணித்தனமாக கலைஞர்கள் வரணும், தலைவர்கள் வரணும். இன்னும் கெட்டு போகலை, காலம் கெட்டு போகலை. அதை துணைஞ்சு தனித்தனியாக சேரிட்டி அது இதெல்லாம் நடிகர்கள் செய்கிறாங்க. எனக்கு அதை ஊக்குவிச்சாலும் நடிகர் சங்கங்கிறது மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ஆண்ட ஒரு பூமி, சந்தோஷமாக எல்லாத்தையும் வேலை வைக்கணும். இனிமேல் அதை கட்டி இன்னும் நாளைக்கு இவங்க, அதுக்கப்புறம் இன்னைக்கு இவங்க, நாளைக்கு நாம உடலில் என்னென்ன என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. கொரோனான ஒரு இட்டுக்கட்டின ஒரு இதில் 100 கணக்கான பேர் செத்துட்டான், அனாதகுணமாக செத்துட்டான், கேட்கறதுக்கு யாரும் இல்லை. இதெல்லாம் செயல் பண்ணணும் அப்படின்னா ஆணித்தனமாக செயல்படணும்னு நான் தாழ்மையை கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம். மனோபாலா சார், டிபி கஜேந்திரன் சார், மயில்சாமி சார், 3 பேரோட ஆத்மா சாந்தி அடையணும். நமக்கு இவங்க இப்போ சொல்லி கொடுக்கறது என்னன்னா, சந்தோஷமாக இருங்க, ஒற்றுமையாக இருங்க. காலம், வாழ்க்கை வந்து ரொம்ப சின்னது, ஒவ்வொரு செகண்டை பாசிட்டிவாக என்ஜாய் பண்ணுங்க, ஒற்றுமையாக இருங்க. சண்டையோட இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தரை அன்பா ஒற்றுமையாக இருங்கன்னு சொல்லி கொடுக்குற மாதிரியே எனக்கு தோணுது. அந்த மாதிரி நாம எல்லாரும் இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.
அதாவது மூன்று பிரம்மான்னு சொல்லலாம். டிபி கேதன் அண்ணவர்கள் இயக்குனராக நடிகராக நிறைய சாதனை படிச்சிருக்காரு. அவர் இயக்கத்தில் நடிக்காட்ட கூட அவரோட பமல் கே சம்பந்தம்னு ஒரு படத்தில், அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் முத முத அவர் காம்பினேஷன் நடித்தது. அதற்கு பிறகு நிறைய படங்கள் பண்ணியிருக்கு. ஆனால் மனோபாலனை பற்றி சொல்லணுன்னாக்கும் கொஞ்ச நேரத்துக்கு மாதிரி சிவாஜி சார் வீடுன்னு சொல்லும்போது சிவாஜி சார் மறைவப்போ அவர் பக்கத்தில் தான் ஆஃபீஸு. அப்போ ஃபோன் போட்டு கூப்பிட்டு தம்பி ஆஃபீஸுக்கு வந்துடுறான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அங்கே போய் உள்ள ரொம்ப நேரம் வீட்டில் உட்காந்துருந்தோம். அதற்கு பிறகு நிறைய படங்கள் இயக்கினா இருந்தால் கூட முதல் முதலாக நைனான்னு ஒரு படம் அவர் கூட சேர்ந்து அவர் இயக்கத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அவர் நடிக்கலை, இயக்குநராக இருந்தார். அதற்கு பிறகு நிறையா படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கேன். என் கூட மட்டும் இல்லை, இங்கே இருக்க அத்தனை கலைஞர்களுக்குமே தெரியும், வாரம் ஒரு நாளாவது எல்லாரும் கூடயும் தொடர்பு கொண்டு பேசாமல் இருக்க மாட்டார். கார்த்தி அண்ணன் சொன்ன மாதிரி, அதான் ஒருவேளை நம்ம எந்த ஷூட்டிங் போயிருக்கோம், தம்பி எங்கடா இருக்க, யாரா டேரக்டர், யாரா ஹீரோ, தம்பிகிட்ட கூட நான் பேசுறேன்னு சொல்றேன். அந்த அளவுக்கு உரிமையோட எல்லாத்தையும் ஒரே மாதிரி நேசிச்சு தினந்தோறும் யாராவது ஒருத்தருக்கு மிஸ் பண்ணா கூட ஒரு வாரம் ஆச்சுனாக்க இவனுக்கு ஹூமன் வயலில் அடிச்சுட்டு போனேன் அப்படின்னு எல்லாரும் கூடயும் எப்பயுமே தொடர்பு இருக்கக்கூடிய, அதே மாதிரி செட்டில் எல்லாருமே கலகலப்பா நடந்த விஷயங்களை சில இடத்துல நிறையா பேர் பேட்டி கேட்கும்போது கேட்பாங்க, சார் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த சம்பவங்கள், ஷூட்டிங் பார்க்கில் நடந்த சம்பவங்கள்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டீங்கன்னா ரோஹிணி மேடம் சொன்ன மாதிரி அதுக்கு மட்டும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு வெளியே போடலாம். அந்த அளவுக்கு ஷூட்டிங் ஸ்பாட் சம்பவங்கள் அவர்கிட்ட இருக்கும், அத்தனையும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு இடத்துல நடந்ததை கூட தான் அங்கே இருந்து பார்த்த மாதிரியே ரசனையோடு அவ்வளோ அழகாக சொல்லி செட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்தையும் சந்தோஷமாக சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கலைஞர், இயக்குனர், நடிகர் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல சமையல் கலைஞரும் கூட. அதாவது நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது மதியானம் சாப்பிட்றாதரா, நாங்கள் வந்து வத்த குழம்பு தை சாதம் கொண்டாறேன் அப்படின்ட்டு, எனக்கு மட்டும் இல்லாமல் என்னென்ன அங்கே சமையல் பண்ணுறாரோ அதையும் எல்லாருக்கும் ஒரு பத்து பேர் நாங்கன்னா கூட சேர்ந்து சமைச்சு கொண்டு வந்து சாப்பிடக்கூடிய ஒரு சிறந்த கலைஞர். அடுத்ததாக மயில்சாமி. மயில்சாமிக்கு எனக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு, என் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்குமே மிகப்பெரிய தொடர்பு உண்டு. அன்பு சின்ன குழந்தைகளும் சரி, என் பையன் சின்ன குழந்தைகளும் சரி, உண்மையிலே எங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மிஸ்ன்னு அது மயில்சாமியை சொல்லணும். எதுக்குன்னா வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா தெரியும் அன்புக்கு, என் வீட்டில் என் மனைவி குழந்தைங்க எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. ஏன்னா வாரா வாரம் பிறந்த குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய அவருக்கு மயிலா அப்படின்னு கூப்பிட்டா எந்த இடத்துல இருந்தால் மயிலான்னு கூப்பிடக்கூடிய ஒரு ஆள் நான், அதே மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் வையோன்னு கூப்பிடக்கூடிய ஒரு ஆள் மயிலா. அந்த அளவுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் குடும்ப நட்பு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும். கடைசியாக அவர் மறைவதற்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை அன்புக்கு தெரியும் வீட்டில் எல்லாரும் அந்த சண்டே அன்னைக்கு பேப்பரில் வந்து தந்தியில் பொண்ணோட இது வந்தோடனே வையோ எங்கே இருக்குங்க, இந்த பொண்ணோட ஃபோட்டோலாம் வந்திருக்க, வரைஞ்சதெல்லாம் போட்டிருக்காங்க, நீங்கள் வீட்டுக்கு வர சொன்ன நம்ம வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நானும் ஒய்ஃபு பையன் பொண்ணு எல்லாரும் அவர் வீட்டுக்கு போயிருந்தோம். அதாவது எல்லாரும் சாப்பிட்டாச்சு, கிளம்ப போகும்போது பையனும் பொண்ணும் மட்டும் கேட்டாங்க, அங்கிள் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு. 21 வயசாவது பையனுக்கு இது வரைக்கும் அவங்க வீட்டுக்கு ரெகுலராக குழந்தைகள்லேருந்து போயிட்டு இருக்கான், ஒரு நாள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு கேட்டதில்லை. எங்கள் வீட்டுக்கு வரும்போதும் சரி, வெளிவுக்கு வரும்போதும் சரி, அவங்க வீட்டுக்கு போகும்போதும் சரி, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை போயிருக்கோம் எல்லாரும் சேர்ந்து, என்னடா இத்தனை நாளாக ஃபோட்டோ எடுக்காமல் இப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அங்கே ரொம்ப நாளாச்சு செல்ஃபி எடுத்து போகணும் சொல்லி எல்லாருமே சேர்ந்து வந்து ஃபோட்டோ எடுப்போம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டுக்கு போகும்போது அதை சொல்லி என் பசங்கள்லாம் அழுதாங்க. அதில் இது என்றைக்குமே எங்கள் நினைவில் அவர் மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் அதை தாங்க முடியாது. அதோடு சேர்ந்து மூணு பேரையும் இந்த நேரத்தில் நடிகர் சங்கத்திலிருந்து இரங்கல் கூட்டம் இது போட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து அந்த இரங்கல் செய்தியை தெரிவிக்கிறதுக்காக என்னை அழைத்ததுக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த இரங்கல் கூட்டத்திற்கு தென்னிந்திய நடிகர் சங்க மெம்பராக நான் இங்கே வரல, இந்த மூவருடைய நண்பராக நான் இங்கே வந்திருக்கேன். இந்த மூன்று பேரை பற்றி சொல்லும் பொழுது நான் நிறைய பேசலாம். ஏன்னா கிட்டத்தட்ட நான் இந்த துறைக்கு வந்து 40 ஆண்டு காலம் ஆகுது, 40 ஆண்டு கால நட்பு தான் இவங்க எல்லாருமே. அதில் டிபி கஜேந்திரன் அவர்கள் வந்து நான் முதல் முதல்ல உதவி இயக்குனராக பணியாற்றி கொண்டு இருக்கும்போது அவர் ஒரு உதவி இயக்குனர். அந்த நேரத்தில் நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏவிஎம், வாகினி, ஜெமினி இங்கெல்லாம் வந்து எடிட்டிங்கு, டப்பிங்கு எல்லா ஒர்க்கும் அங்கே தான் நடக்கும். இவங்க எல்லாருமே நாங்கள் எல்லாருமே பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த ஏவிஎம், வாகினி, ஜெமினி ஸ்டுடியோ, பிரசாத் ஸ்டுடியோ இங்கே தான் மீட் பண்ணுவோம். இதில் மனோபாலா வந்து எனக்கு வந்து வாடா போட நண்பன்.
டேய் அண்ணா எப்படிடா இருக்க நான் வந்து ஏ மனோ எப்படிடா இருக்க வாடா போட நண்பன் தான் எனக்கு வந்து மனோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டி தான் சொல்லுவான் இங்கேயும் ஏன் அவன் இவன் பேசுறேன்னா அவ்வளவு பழக்கம் இப்போ சொல்லும்பொழுதே வருத்தமாக இருக்கு என் குடும்பத்தில் என்னுடைய சகோதரன் இறந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய இழப்பு தான் மனம் எனக்கெல்லாம் அதே மாதிரி நம்ம மயில்சாமி எடுத்துட்டீங்கன்னா திருவண்ணாமலையில் அருணாச்சலர் இருக்கிறாரோ இல்லையோ ஈஸ்வரன் இருக்கிறாரோ இல்லையோ திருவண்ணாமலை அப்படின்னா மயில்சாமி தான் அது எல்லாருக்குமே தெரியும் அந்த தீபம் ஏற்றும் முன் இது வரைக்கும் நான் வந்து அந்த ப்ரோக்ராம் பார்த்ததுலேருந்து முதலாளி நிற்கிற ஒரு மயில்சாமி தான் கடவுள் அவரை வந்து அழைத்து கொண்டார் என்று நினைக்கிறேன் மனோபலா இறப்பு வந்து எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்தது ஒரு காரணம் என்னென்னா ஒரு ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு வாரமாக அது பேசிகிட்டே இருப்போம் இந்த வாடா போடான்னு அவர்கிட்ட இருந்து பேசும் பொழுது அந்த அந்த ஒரு ஒரு ஊக்கம் இருக்கு தெரியுங்களா நல்ல ஊக்கப்படுத்துவாப்புல என்னோட பெருசாக நடிச்சு கிழிச்சா அப்படின்பாரு சொல்லிட்டு சும்மா சொன்னா பிரமாதம் பண்ணியிருக்கேன் அதாவது ஒரு கிண்டல் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அதை வந்து பாராட்டியும் சொல்லுவார் அதாவது நல்ல காமெடியாக பேசுறவர் இந்த மூவரையும் நீங்கள் என்னையா வந்து பூலோகத்தில் வந்து நகைச்சுவை உண்டாக்கி எல்லாரையும் சிரிக்க வச்சுட்ருக்கீங்க இங்கே தேவர்கள் எல்லாருமே கடவுள் எல்லாருமே வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கும் மன சஞ்சலத்தில் இருக்கும் நீங்கள் மூவரும் இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் நகைச்சுவை கொடுத்து நாங்களும் சந்தோஷமாக இருப்போம் என்றுதான் இந்த மூவரையும் இறைவன் அழைத்து கொண்டார் என்று நினைக்கிறேன் இவருடைய நினைவுகள் திரை உலகம் இருக்கும் வரை என்றும் அழியாது மாறாது அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் நல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மூணு பேருடைய மறைவு வந்து எனக்கு என்னை பொறுத்தவரையில் அது மறைவு மாதிரியே தெரியல நான் மூணு பேருடைய உடலையும் நான் பார்த்து இறுதி மரியாதை செலுத்தினேன் இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் அதை அப்படி ஃபீல் பண்ணலன்னா மயில்சாமியெல்லாம் எனக்கு 77-89 தெரியும் நானும் ஆரம்ப காலத்தில் மீமிக்ரே பண்ணுவேன் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு மாதிரி இருப்பாப்புல மனபாலா சாரும் 40 ஆண்டுகள் பழக்கம் டிபி கஜேந்திரன் சிறைங்கிற படத்திலிருந்து எனக்கு பழக்கம் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார் அவர் இயக்கத்திலும் நான் நடித்தேன் ரொம்ப மயில்சாமியுடைய தர்ம சிந்தனை எம்ஜிஆருடைய பக்தர் மனோபாலா அவருடைய இதயபூர்வமான பேசுகின்ற பேச்சு நிறைய பேர் தொண்டையில் பேசுவாங்க சில பேர் வாயில் பேசுவாங்க இதயத்தில் தான் பேசுவார் மனோபாலா எல்லா பொறுப்பையும் தானே எடுத்துக்கிட்டு பேசுவார் செய்வார் ஜாலியாக இருப்பார் டிபி கஜேந்திரன் அவங்க அத்தை மக தான் டிபி முத்துலட்சுமி அம்மா அவங்களை பற்றி நான் ஒரு பேட்டி கேட்டேன் டிபி முத்துலட்சுமி அம்மாவே எனக்கு நல்ல பழக்கம் டிபி கஜேந்திரன் எனக்கு அப்பொழுது கோல்டு இருந்துச்சு செஸ்ட் கோல்டு அவ்வளவு முறை நான் இருமி கொண்டே எடுத்தேன் பேட்டி ஒரு தடவை கூட கேட்கல என்ன நீ இருமுறீங்களா அப்படின்னு ஏன்னா அது ஒரு நாகரிகம் சின்ன தும்மல் தும்மலாக கூட உடம்பு சோமலையான்னு கேட்குற மனிதர்கள் தொண்டை கட்டிக்கிச்சுனாலே என்ன சோமலையான்னு கேட்பாங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்களான்னு கேட்பாங்க தூங்கிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்பாங்க ஏன்னா ஃபோனில் இந்த மாதிரி செல்ஃபோன்லேயும் அலைபேசி தொலைபேசியில் இவ்வளோ அநாகரிகமான கேள்விகளுக்கு மத்தியில் டிபி கஜேந்திரன் அவ்வளவு நாகரிகமானவர் நேரம் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் ஜாலியாக இருப்பார் மனபலமும் அப்படி மூன்று ஆத்மாக்கள் நம்மளை விட்டு பிரிந்திருக்கிறது வைப்ரேஷனல் பாடிம்பார் ஐன்ஸ்டீன் ஆஸ்டல் பாடி அதை தான் வைப்ரேஷனல் பாடிம்பார் நம்மளோடய இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்க இதை தெய்வீகமாக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த வைப்ரேஷனல் பாடி இங்கே எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒருப்பற்ற மனிதர்கள் நம்மளை விட்டு மறைந்து விட்டார்கள் குறுகிய காலத்தில் எனும்போது மனச்சுமை அதிகமாகிறது ஒவ்வொருத்தரை பற்றியும் நான் அரை மணி நேரம் பேச முடியும் நேரமின்மையின் காரணமாக முடித்துக் கொள்கிறேன் அவர்கள் நம் நினைவில் என்றும் வாழுவார்கள் என்பதை கூறிக்கொண்டு என்னை அழைத்தமைக்கு நன்றி வணக்கம் காலத்தில் பேரன்பும் பெரும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும்
சில மரணங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் அதை செய்தித்தாள்களிலோ ஊடக வழியாகவோ கடந்து சென்று விடுகிறோம். சில மரணங்கள் முகம் தெரியாமல் இருந்தாலும் நம்மளுடைய இதயத்தை வந்து தாக்கி தூக்கம் வராமல் செய்கிறது. காஷ்மீரில் ஆசிபாவுடைய ஒரு பெண் குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இறந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்கள் ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன். ஆனால் இன்றளவும் அந்த குழந்தையினுடைய கண்ணும் முகமும் எனக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு பாதிப்பையும் தந்து கொண்டே இருக்கிறது. அனிதா என்கின்ற ஒரு சிறு பெண் தற்கொலை செய்து கொண்ட போது அந்த மரணம் இன்னும் என்னுடைய மனதில் ஒரு பெரிய பாதிப்பை தந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை கடந்து பல மரணங்களை நாம் செய்திகளாக படித்துவிட்டு சென்று விடுகிறோம். இங்க இருக்கக்கூடிய நண்பர்களுடைய மரணம் நம் வாழ்க்கையில் நம்மளுடைய செயல்பாடுகள் எண்ணங்கள் அனைத்தையுமே ஒரு மறுபரிசீலனை செய்து கொள்வது போல் இருக்கிறது. மயில்சாமி, மனோபல அண்ணன், கஜேந்திர அண்ணன், இந்த 3 பேருமே என்னுடைய வயதில் கிட்டத்தட்ட திரைத்துறையில் நான் திரைத்துறைக்கு வந்த நாட்களில் இருந்து என்னோட பயணித்தவர்கள். நான் அவர்களோட பயணத்திற்கு நட்பு ரீதியாக மனோபாலா சார் வந்து சிவா சார் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்த காலகட்டத்தில் இருந்து, மயில்சாமி ஆடியோ கேசட் போட்டு ஆரம்பத்தில் மிமிக்ரி கேசட் போட்டு பாலராஜா சார் ஆபீஸுக்கு தூக்கிட்டு கொண்டு வந்த அந்த காலத்தில் இருந்து, கஜேந்திரன் சார் வந்து திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் முதல் உறுப்பினராக அந்த காலகட்டத்தில் நாங்கள் செயற்குழு உறுப்பினராக பணியாற்றிய காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்களில் அவரோடு நான் பயணிச்சிருக்கேன். 3 பேரும் 3 விதமான குணாதிசயங்களை கொண்டவர்கள். அதுல மனோபல சார்க்கு எனக்கும் நிறைய தகராறுகள் உரிமை சண்டைகளே இருக்கும். நான் நிறைய திட்டுவேன், கோபிச்சுக்குவேன். அவரு அதுக்கு அடுத்த நாளே வந்து அதை மறந்து என்னோடு அவரு மண் ஒரு ஒரு நட்பு ரீதியாக உறவு கொண்டு அவர் தொடர்ந்து பயணிக்கிறதா இருக்கட்டும், அதே போல மற்றவர்களுக்கு உதவுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மயில்சாமி ஒரு விதத்தில் உதவுவார், மனோபல சாருடைய உதவி வேற ஒரு விதத்தில் இருக்கும். மனோபல சார் பாத்தீங்கன்னா சிற்பி என்ற மியூசிக் டைரக்டர் வந்து தெரு தெருவா அவனுடைய பாடலை எடுத்துக்கொண்டு போய் அவனுடைய வளர்ச்சிக்காக போராடி கொண்டு வந்தவர். அதே போல ஒரு புது டெக்னாலஜி ஒன்று அறிமுகமாச்சுன்னா அதை கற்றுக்கொண்டவர்கள் அல்லது அதில் ஜெயித்தவர்களை மனசு திறந்து எல்லா இடங்களிலையும் பாராட்டுவார், அவர்கள் இல்லாத இடத்துல கூட. அப்படி புது புது விஷயங்களை அவர் கிரகிச்சுக்கிறதும் சரி, அதை செய்கிறவர்களை பாராட்டுவதிலும் சரி, மனோபல சாருக்கு இணையா நம்ம யாரையும் பார்க்கவே முடியாது. ஆனா பல சமயங்களில் அவர் அந்த நகைச்சுவை என்கின்ற பேரில் சில வார்த்தைகளை விடுவதோ அல்லது இடம் தெரியாமல் சில விஷயங்கள் பேசும்போதோ அது நமக்கு ஒரு முரண்பாடான கோபத்தை தரும்போது நல்ல நிறைய கோச்சிருக்கேன். நடிகர் சங்கத்தில் எனக்கு அவருக்கும் நிறைய முரண்பாடான விவாதங்கள் வரும். ஆனாலும் தொடர்ச்சியாக அது அன்னையோட மறந்துடும், மறுநாளில் இருந்து நட்புகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இப்படி பேச வேண்டும் என்று நினைத்தால் 3 பேருக்கும் 3 மணி நேரம் பேசக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் எனக்கும் அவர்களுக்குமான அனுபவங்கள் இருக்கிறது. இந்த மேடையில் இறுதியாக நான் ஒன்று பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்க்கை எந்த உத்தரவாதமும் இல்லாமல் மிக குறுகிய காலங்களில் திட்டமிடப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நட்பு ரீதியாகவும் நம்மளுடைய கோபம், நம்மளுடைய பொறாமை, நம்மளுடைய எண்ணங்கள் இவைகளை எல்லாம் முன்னிறுத்தி கொண்டு வாழ்க்கையை கடப்பதை விட அவர்களை அதைகளையெல்லாம் இழந்து இருக்கின்ற வாழ்க்கையை முடிந்தவரையிலும் சந்தோஷமாகவும் நட்பாகவும் அரவணைத்து செய்கின்ற வாழ்க்கையாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய கடந்த காலத்தில் இருந்த சிறு சிறு என்னுடைய மன உளைச்சல்கள், மன எண்ணங்கள், தவறான எண்ணங்களோ எது இருந்தாலும் இந்த மரணங்கள் அதையெல்லாம் துடைத்து இருந்திருக்கிறது என்பதுதான் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிற விஷயம். ஒரு முழுமையான மனிதனாக என்னை மாற்றிக்கொள்வதற்கு இந்த 3 பேருடைய வாழ்க்கை அனுபவம், அவர்கள் விட்டு சென்ற அந்த இழப்பும் எனக்குள் உறுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்திற்கும் இந்த நிகழ்வை முன்னெடுத்த தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் என் நன்றிகளும் அன்புகளும் வணக்கங்களும்.